எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கர்நாடகா ஸ்பெஷல், இது வாங்கி பார்த்தது பேர். இப்போ அது நம்ம வாங்கி சாப்பிட்றோமோ இல்லை செய்து சாப்பிட்றமோ தெரியாது. ஆனால் வாங்கி பார்த்து வந்து கர்நாடகாவில் வந்து நம்ம பிசிபியில் பார்த்த மாரி இது ஒரு ஃபேமஸான சாப்பாடு. அதனால் சரி, இன்றைக்கி பசங்களுக்கு இது செய்து கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஜாஸ்தி வேணாம், அது பொரிக்கிறதுக்குள்ளே உளுந்து, இது ஒரு 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். சின்ன ஒன்று உளுந்து தான் இது, அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலப்பருப்பு மட்டும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குணும், அதனால் வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக இதாகிடும், அதனால் அது மட்டும் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் 5 நாள் வெடிக்குது. இப்போ அதுக்கு உண்டானது வந்து வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். பொடியை வெட்டிட்டுக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா ப்ரௌன் ஆகும். இப்போ பாருங்க, இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே விட்டோம்னா நல்லா கருப்பாயிடும். வெங்காயம் போட்டுக்கலாம், 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அந்த 2 வெங்காயம் போட்டுக்கலாம். இது 2 விதமாக செய்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம குக்கரில் வச்சு அப்படியே தம் பண்ணிவிட்டு, தம் பிரியாணி மாரி எல்லாம் மசாலாம் போட்டு அதில் கத்திரிக்காயெல்லாம் போட்டு வச்சுட்டு பண்ணிடுறாங்க. இன்னொன்று வந்து சாப்பாடு செப்பரேட்டாக செய்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. 2 கேஷ் போட்டேன், கேஷ் போட்டு கத்திரிக்காயும் போட்டுருங்க. அவங்க ஒரு காஞ்ச மிளகாலாம் போட்டு பண்ணுறாங்க, நான் மிளகாத்தூளே போட்டுருக்கேன். காரம் அதில் ஒரு காஞ்சி மிளகா போட்டுன்னா காமிக்கிறதுக்கு போடல. இது கூடவே இது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தான் மெயின், இதில் வாங்கி பார்த்தீங்கனாக்கா வேறு எதுவும் இல்லை. காஷ்மீர் போடுங்க, போடாத போடுங்க. இந்த கத்திரிக்காய் தான் போடணுமா, அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்குமா. அதனால் இந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தக்காளி இதை போட்டுறேன், கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது இது கூடவே இது போட்டுக்கலாம். தக்காளி போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அதை புளி ஊற்றுறோம். சும்மா அந்த கலருக்கோசரம் இது ஒரு தக்காளி போடுறாங்களா. இது கொஞ்சம் காரமான மிளகாத்தூள் தான், ஒரு 1 ஸ்பூன் போட்டுறேன். ஏன்னா அந்த வாங்கி பாத்தில் வேறு காரம் இருக்கும். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ எதனா போடலாம், அப்படியே கழிக்கலாம். இன்னும் உப்புலாம் போடல. கலர் உப்பு சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிக்கிது. இப்போ இதில் வந்து ஒரு மசாலா போடணும், கறி லீஃப் போடுறேன் கொஞ்சம், 4 இலைக்கு மேலே. இப்போ அந்த வாசனை நல்லா வரும். இப்போ வந்து எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். அந்த எண்ணெய் வந்து இதை நெய் கொஞ்சம் ஊற்றணும். நெய் இதில் ஊற்றிருக்கணும், அந்த மசாலா வந்து எல்லாம் பிடிக்கும். லாஸ்ட்டில் ஊற்றணும் அவசியம் இல்லை, அதனால் நெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிடுறது. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நெய். இப்போ அது நல்லா நெய் ஊற்றினத்தையும் எண்ணெய் தனியாக விட ஆரம்பிச்சிச்சு. அதான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு அப்புறமா நெய் ஊற்றும்போது கொஞ்சம் சேர்த்து ஊற்றினோம்னா நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு மசாலா. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு தேவைன்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃபைல வச்சிடறேன். அது ஒரு 2-3 நிமிஷம் ஸ்லோ ஃபைல இருக்கட்டும். பாருங்க, நல்லா மசாலா க்ளீனாக வந்துடுது. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து புளி ஊற்றலாம். அதுக்கு ஜாஸ்தி வேணும் புளி, கம்மியாக தான் இருக்குது மசாலா. 2-3 ஸ்பூன் கணக்குக்கு புளி ஊற்றிக்கலாம். தக்காளி கம்மியாக இருக்கிறதுனால புளி ஏன் ஊற்றுறாங்கன்னா, அந்த மசாலை வந்து ஒரு 2-3 நாள் புளியில் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு செய்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கலரிட்டு போயிடலாம். அதுதான் புளி தண்ணி ஊற்றி வச்சோம்னா சீக்கிரம் கிடையாது. தக்காளி இதில் கம்மியாகுது. இப்போ வந்து வாங்கி பார்த்து மசாலா போட போகிறேன். என் பேர் மசாலா தான் வாங்கினேன், ரெடிமேடு. இப்போ அதை போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வாசனை. ஒரு பாக்கெட் போதும், ஏன்னா மசாலா கம்மியாக இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. நம்ம பிசி வேலை பார்த்து பண்ணுற மாதிரி கலர், ஆனால் அது வாங்கி பார்த்து இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தேங்காய் போட்டலாம். இப்போவே சும்மா ஒரு கொஞ்சமாக 1 ஸ்பூன் கணக்குக்கு. இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக
சொல்லுங்கள். ஸோ வந்து சாப்பாட்டை போட்டு கல்லறி எடுக்கிறது தான் மேட்ரு. தண்ணி ஒன்று ஊற்றல, இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். லாஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து வாங்கி பார்த்து ரெடி ஆச்சு. இதில் வந்து பூண்டெல்லாம் போடுவாங்க தட்டிட்டு, அதை பூண்டு போடல, அப்படியே இந்த மசாலா எடுத்து பண்ணிக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பார்க்கலாம். எப்படி இவ்வளோதான் சிம்பிள் மெத்தடு, நீங்களும் ட்ரை பண்ணி ஆன் பண்ணிடுறேன். சாப்பாடு ஒயிட் ரைஸ் இது, அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இருங்க, வந்து ஒயிட் ரைஸ் நான் சேர்த்து வச்சு உடக்குது. இப்போ வந்து இந்த மசாலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரைஸ் நிறையா போட்டுக்கிறேன். இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். தான் வாங்கி பார்த்து அது ரெண்டும் குக்கரில் போட்டு பண்ணோம்னா செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணுறதுனால இது நல்லாயிருக்கும். குக்கரில் போனால் அது வந்து கிச்சடி மாதிரி ஆகிடும். பாருங்கள் கலர் எப்படி வாங்கிக்க பாருங்கள். இந்த மாதிரி தான் வாங்கி பார்த்து அது என்ன. இப்போ வந்து நம்ம உப்பு அதில் கம்மி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அந்த உப்பு இது சாப்பிடும்போது கம்மியாகிச்சுன்னா நம்ம பார்த்து போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பாருங்கள் கலர் எப்படி பாருங்கள், சூப்பரான வாசனை வருது. சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இதுன்னு. நெய்யெல்லாம் போட சூப்பராக வருது வாசனை. இதுவும் ஒரு நல்ல ஸ்பெஷலான டிஷ் தான். எதுக்கும் பாப்பாட்டு கொடுக்கணும் ஸ்டார்ட் பச்சிடணும். சூப்பெல்லாம் கட்டாது நமக்கு. ஓகே, எல்லாம் கட்டாது தான். இந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி வாங்கி பார்த்துக்கு இப்படி தான் இருக்கணும். வா ஓகே, எல்லாம் கட்டாது. ட்ரை பண்ணி எல்லாருக்கும் வணக்கம், பாய் பாய்.